நிலம் கையகப்படுத்துதல் மசோதா மீது லோக்சபாவில் விவாதம் நடந்தது. அதே நேரத்தில் மசோதாவுக்கு எதிராக மார்ச் 25 பாத யாத்திரை துவங்கப் போவதாக அண்ணா ஹசாரே அறிவித்தார். பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது நாளான பிப்ரவரி 24 லோக்சபாவில் கடும் அமளிக்கிடையே தாக்கல் செய்யப்பட்ட நில ஆர்ஜித சட்ட திருத்த மசோதா மீதான விவாதம் திங்களன்று நடந்தது. காங்கிரஸ் எம்பி ஜோதிராதித்யா சிந்தியா பேசுகையில், நிலம் கையகப்படுத்துதல் மசோதா நிறைவேறினால் விவசாயிகளின் நம்பிக்கை குலைந்து போய்விடும் என்றும், ஆர்ஜித மசோதாவை ஒட்டுமொத்த நாடு மட்டுமல்ல பாரதிய ஜனதாவின் கூட்டணி கட்சிகளும் எதிர்ப்பதாகவும் கூறினார். பாரதிய ஜனதாவின் கூட்டணி கட்சிகளான சிவசேனா, தெலுங்கு தேசம் மற்றும் பிஜு ஜனதா தளம், ராஷ்டிரிய சமிதி, இடதுசாரிகள் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் உறுப்பினர்களும் மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசினர். பார்லிமெண்ட் விவகாரத்துறை அமைச்சர் வெங்கையா நாயுடு பேசுகையில், விவசாயம் தொழில்துறை இன்றி நாடு வளம் காண முடியாது என்றும், கையகப்படுத்தப்படும் நிலத்துக்கான இழப்பீடு தொடர்பாக எந்த திருத்தத்தையும் செய்யவில்லை என்றும் கூறினார். இதனிடையே மகாராஷ்டிர மாநிலம் வர்தா மாவட்டத்தில் உள்ள சேவா கிராமத்தில் காந்தியவாதி அண்ணா ஹசாரே திங்களன்று ஆலோசனை நடத்தினார். விவசாயிகளுக்கு எதிராக பாரதிய ஜனதா அரசு கொண்டு வந்துள்ள நில ஆர்ஜித சட்டத்தை திரும்ப பெற கோரி மார்ச் 25 பாத யாத்திரை துவங்கப் போவதாக ஹசாரே கூறினார். ஏப்ரல் 27 ராம்லீலா மைதானத்தில் நடக்கும் போராட்டத்தில் அரசியல் கட்சி தலைவர்கள் மேடையில் ஏற அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் உறுதிபட தெரிவித்தார். நில ஆர்ஜித சட்டத்துக்கு எதிராக கடந்த மாதம் டெல்லியில் ஹசாரே நடத்திய தர்ணா போராட்டத்தில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்ட பல அரசியல் தலைவர்கள் மேடை ஏறினர் என்பது குறிப்பிடத்தக்கது.